அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்டு ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் தனுவாஸ் 2023-24 அகாடமிக்காக இருக்குது. ஓப்பன் கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இதில் செகண்ட் ரவுண்டு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டேட்டு முடிச்சாச்சு, டேட்டு டைமு. அதுக்கு அடுத்து முக்கியமான கேள்வி, சந்தேகம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன வேகன்சி இருக்கும், எக்ஸ்பெக்டட் வேகன்சி என்ன சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு சின்ன விளக்கம் சொல்லலான்னு தான். நம்ம அதுக்கு சம்மந்தமாக ஒரு போல் வச்சுருந்தோம், ஓட்டுப்பதிவு. அதனுடைய ரிசல்ட்டை இதில் பார்ப்போம். ஓகேங்களா? இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டினே ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த விபரீட்டெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த போல் நான் என்ன கேட்டிருந்தேன்னா, தனுவாஸ் 2023 அட்மிஷன் ஒன்லி ஜாயின்ட் ஆர் ரிப்போர்ட்டட் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கேட்டிருந்தோம் அவங்களோட சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. அதுக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா, 502 பேருங்க. மொத்தமாக ஓட்டுப்பதிவானது 502 பேர். அதில் 60% பேர், 360% பேர் வந்து நான் பிபிஎஸ்சி சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 301 பேர்கிட்ட. அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜின்னு பார்க்குறப்ப 5% பேர். அதில் மொத்தம் 500 வச்சுக்கோவில், 502 பேர் கணக்கு பண்ணால் கூட 5%னா 25 பேர். அடுத்து போல்ட்ரி டெக்னாலஜி 1% தான், அதை கன்சிடரே பண்ண முடியல. ஓகேங்களா? அதனால் அப்புறம் அடுத்து டைரி டெக்னாலஜின்னு பார்க்குறப்ப அதில் 5% பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 502 பேரில் 5%னா அது ஒரு 25%. அதை விட முக்கியமானது கீழே பாருங்களேன், நாட் ஜாயின்ட் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் ரிப்போர்ட்டட், எதுவுமே பண்ணிக்கல, விருப்பம் இல்லை, சேரலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர்? 30% பேர். அப்போ 150 சீட்டு. அப்போ அந்த 150 சீட்டு வேகன்சி இருக்கணும் ஆஸ் பர் இந்த போல் படி. இப்போ இந்த போல் இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இதுபடி பார்த்தோம்னா 150 சீட்டு வந்து வேகன்சி இருக்கணும். இருக்குமா? இது வந்து எக்ஸாக்டாக எல்லோரும் எப்படி கரெக்டாக ஓட்டு போட்டிருக்காங்க, எது புரிஞ்சு பண்ணியிருக்காங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியல. பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும், இல்லை ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட சொல்லணும்னா, இந்த ஓட்டுப்பதிவு வச்சு பார்க்குறப்ப ஒரு 120-130 சீட்டாவது வேகன்சி இருக்கும். அது வந்து ரெண்டுக்குமே சேர்த்து தான், பிபிஎஸ்சி அண்ட் பிடெக் ரெண்டு கோர்ஸுக்கும் சேர்த்து தான். ஒரு 120-130 சீட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ இந்த செகண்ட் ரவுண்டில் போயிட்டுருக்கிறதுனால அது ஃபில் பண்ணுறப்ப தெரியும். இது வந்து அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது ஓட்டுப்பதிவுன்றது நம்ம கேடிவி ஸ்கூல்ஸ்க்கு சார்பாக கேட்டிருந்தோம், வியூவர்ஸ் போட்ட ஓட்டு தான் இது. ஸோ நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் பண்ணலை. அது ஸோ தனுவாசிலிருந்து வந்த இன்ஃபர்மேஷனை இதை எடுத்துக்க வேண்டாம். இது ஒரு ரெஃபரன்ஸு, ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, 15/9/2023 இன்றைக்கி சாயந்தரம் 6 மணி ஸ்டேட்டஸ் இது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க, நிறைய பேர் போட்டிருக்கலாம், அது பர்சன்டேஜ் எப்படின்னு தெரியல. பட் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே இந்த 30% பேர் வந்து நாட் ரிப்போர்ட்டட் ஜாயின்ட் கேட்டகரியிலே வராங்க. ஸோ அது படி பார்க்குறப்ப நான் எதிர்பார்க்குறது ஒரு 120-130 சீட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ தொடர்ந்து பாருங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.